ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க வந்திருக்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஆயுத பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோம், புக்கை துடைப்போம், வீடை பெருக்குவோம், துடைப்போம், சாமியெல்லாம் நல்லா அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சு சூப்பராக வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பளிச்சுனாக்குவோம். அதான் ஆயுத பூஜை வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இயர்லி இயர்லி நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதைத்தான் நானும் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன், வேற எதுவும் புதுசாலாம் பண்ண போல. ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லட்டு வேற இந்த வருஷம் வந்து புதுசாக இருக்காங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து புதுசாக நல்லா தொடச்சி பெருக்கி கழுவி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதை தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ கூட போயிடலாம். கொண்டு போயிடுவீங்கல்ல? வரட்டுமா வரட்டுமா? டேய் என்னடா அந்த பக்கம் கிளவி ஒண்ணு ஓது, அது தலையில போட்டுறாத. தனி மரம் எவ்வளவு அழகா வேலை பாக்குற பாருங்களே. அழகா இருக்கான் பாய். டிவி பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியுமா, இது துடைக்கிறேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து இதை வந்து புட்டுட்டேன். இது வந்து சிவாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து வரும்போது அவங்க எங்களுக்காக ஸ்பெஷலா வந்து இங்க ரெண்டு பேர் போட்டோவெல்லாம் போட்டு வந்து கொடுத்தது. உடச்சிட்டேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. வந்த உடனே நான் செத்தேன். சாவு சாவுல காலி, இன்னைக்கு நான் முடிஞ்சேன். என்னடி இப்ப என்னடின்னு சொன்னா ரொம்ப சிரிக்கிறான். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். தானே எவ்வளவு வேலை செஞ்சு செஞ்சு எப்படி ஆயிருக்கேன் பாரு, பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன் என் மண்டை. அது ஒண்ணும் இல்லடா, பரவாயில்ல, வேற ஒண்ணு பண்ணிட்டேன் உனக்கு. ஃப்ரேம் ஒரு விஷயம் கொட்டாது, சத்தியமா ஒண்ணு பண்ணிட்டேன். நீ ஆசை ஆசையா வச்சிருந்த, இருடா இருடா, ஆச்சு ஆசையா வச்சிருந்த செல்ல பிராணிய கொண்டுட்டேன்ற மாதிரி நீ இருக்காது. அப்படிலாம் நான் பண்ணல, நான் ஒண்ணு பண்ணிட்டேன். என்ன தெரியுமா, நம்ம வெட்டிங் ஆனப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் ஒண்ணு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, இதுல இருந்து கலெக்ட்ன உடைச்சிட்டியா? ரொம்ப உடைக்கல, கொஞ்சமா தான் உடைஞ்சிருக்கு. இது பின்னாடி வைக்கிறதுல இந்த உடைஞ்சிருச்சுடா. இது மாட்டு டைப் தான் பக்கு பக்கு, அது உடைஞ்சிருச்சு, அத மாட்ட முடியாதுதான் ப்ராப்ளம். இப்போ நீ தலைக்கு மாத்தி மாட்டிருக்கடா. ஆமா ஆமா, இதுல ஒரு மறு இல்ல, இப்படி நீட்டுமா, அத இப்படி தொங்க விட்டாதானே, இப்படி தொங்கிட்டு ஆடிட்டு இருக்கோம். அது உடைஞ்சிருச்சுடா. ஆமா உடைஞ்சிருக்கு. சரி போனா போட்டும், அதை அப்படி மாட்டி விடும். இது வந்து உனக்கு கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணி தாளிக்கிறதுக்கு. சத்தியமா ஒண்ணு கோவம், இப்ப ரெஜிஸ்டர் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. இது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி இல்ல, இந்த வேல் முடிச்சிருங்க. அதே வேணாம், இது எல்லாத்தையும் கிளீன் பண்ண மக்களே. இதுதான் பெரிய பெரிய வேலை. எனக்கு பிடிக்காத ஒரே வேலை வந்து
இதுதான் சரிமா. ஸோ வந்து இதை நம்ம இப்போ கிளீன் பண்ண போகிறோம். கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மாப் போட போகிறோம். நான் காலைல பார்த்துக்கலாம். ஆ காலைல பார்த்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை எதுவுமே வீட்டை தொடக்க கூடாது, முன்னாடி நாளே தொடச்சி வச்சிடணும். இதெல்லாம் ஒரு சாங்கியம். பட்டு இப்ப நான் எப்படி ரெடி பண்ணிருக்கேன் பாரு. ஆனா அப்படியே இப்படி திரும்பி பாரு, கேவலத்திலும் கேவலமா கிடக்கு. மக்களை நாங்க என்னென்னலாம் ஆயுதம் வச்சிருக்கோம் பாருங்க, பூரி தைக்கிற தட்டு, கத்தி, உருட்டுக்கட்டை, அப்புறம் ஃபோனு, எங்களோட யூடியூப் மைக்கு, அருவா, அப்புறம் ட்ரைபாடு, அப்புறம் வந்து என்ன வண்டி சாவி. ஸோ இவைகள் எல்லாம் பேனா, அப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாமி கும்பிடுறி, என் சாமி என் வீட்டுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜை கொண்டாட போறோம். சாமி கூட கும்பிட கொண்டாடுறோம். Thank you.
செஞ்சு தெரியாம எனக்கு தப்பா பண்ணியிருந்தாலும் சரியா பண்ணியிருந்தா நீ எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே அழகா பக்காவா பண்ணிட்டு வந்து சாமி கும்பிட போறோம் இப்போ. ஸோ நீங்களும் எல்லாரும் சாமி கும்பிடுங்க. அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.